हाय फ्रेंड्स वेलकम टू चाय किचन इनके ना वो पटाणी पनीर वो ग्रेवि पड़ी ग्रेवि चपाती की नान रोटी दोसा की इड्ली एल्लातुक्कुमे रोम्ब नल्ला इरुक्कुम नम्म पट्ट पनीर मसाला वो ग्रेवि वो होटल पे सापिडणुम्नु नेनैप्पोम आना वीटलये सुलभमा ईसिया सेय्यलाम रोम्ब टेस्टा इरुक्कुम होटल सापिड्र टेस्टलये इरुक्कुम इदु नाइट डिन्नरुक्कु इल्लैना मॉर्निंग ब्रेकफास्ट कूड इंद पनीर ग्रेवि वचिकल रोम टेस्टा ना इनकी चपाती की तक वांग पटाणी पनीर वो ग्रेवि एप्ली पाकल पनीर बटर ग्रे पटाणी ग्रेवि की वह मोदी वंगय तक वदकल ऊतिकल ना इनकी 150 ग्राम पनीर एड़े फ्रीसर कुछ को तेरह इत वीटल से पनीर ना साफ्टा फ्रीसर वो कुछ हार्डा कुछ वे तूती वचर और कप बीन पच पटाणी एड़क मूँ चिंवें कट पड़ी वचर वंगयत ना वद इंजीपू पेस्ट अभी वद टेबल स्पून इंजीपूं पेस्ट ना नरचे ए वंगयत वो ना वद अंजुप मुंद्रि मूणु बदाम वंगयत ना वदकल पर वंगय ना वदंगे मूणु तक कट पड़ी वे पटकल तक बैंगलूर तक पड़ें नल्मा ग्रेवि के तक ना वदकल तक ना वदंगी अल्प ना वदकेंगे आरे वे नईसा अरेचिकल ती पे कुछ तनी ऊपर नईसा अरे पाकल ग्रेवि की तालीचिकल रे स्पून बटर एड़े और स्पून आयिल ऊतिकल बटर वाणा वह आयिल नहींजिकल इतकूट और ब्रिंज इले और ऐलक रे पट रे क्राबू अर स्पून जीरक जीरक मेल ना पड़ण ना परीजी मसाल अरे स्पून मंजतूल और टेबल स्पून मल तू अड़प कमी पड़ी के फे कमी पड़ी के और कल स्पून मिगू अब कुछ वदकें करी ग्राम अड़प सिम पड़ी के अरे वैसे पेस्ट पटल फर्स्ट कुछ तनी ऊतिकल मसाला करगाम पात कुछ कड़ाई सारे समय कवन तवना अगर मिक्सि जार वली सी अरे वे टेस्ट पटरल ना वलीकल इतकूट पच पटाणी पटकल इच पच पटाणी सीसन दाँमारी सीसन नम्बर ग्रेवि के ना ऐन पटाणी सदम कूड़क पारें कुछ नर ना वदकल तरी मूड़ कुछ नर वदकल कुछ उपटकल कुछ उपटे अड़प कमी पड़ी वदकल अंजु निम्सम अड़प कमी पड़ी वदकल ना कमी वैचिंग अड़प इलेना तेरी अड़पूरा नास्ती आ मसाल ना वदंगी देव तनी ऊतिकल इतकूट कुछ कर मसाल अर टी स्पून कर मसाला Thank you.
கொஞ்சம் ஆரலசன தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் காய்ச்சின பால் வச்சிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஊத்திக்கங்க வேண்டாம்னா ஊத்தாமே கூட செய்யலாம் இந்த பால் ஊத்துனோம்னா கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் கிடைக்கும் பால் ப்ரெஸ் க்ரீம் நான் ப்ரெஸ் க்ரீம் பதிலாக கொஞ்சம் ஆடை எடுத்து கொஞ்சம் பாலில் மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் அதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும் உங்கள்கிட்ட ப்ரெஸ் க்ரீம் இருந்தால் ப்ரெஸ் க்ரீம் ஊற்றிக்கோங்க கடைசியில் ஊற்றணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை இதுவும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா லைட்டாக இந்த மாதிரி பன்னீர் கிரேவியெல்லாம் இனிப்பாக தான் இருக்கும் தேன் இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தல உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ கட் பண்ணிட்டு பன்னீரையும் போட்டுடலாம் இது வீட்டிலே எடுத்தது இந்த பன்னீர் எப்படி எடுக்கலான்னு ஒரு தடவை நான் வந்து போடுறேன் பால் வாங்கினீங்கன்னா பால் ஆடையை சேர்த்து சேர்த்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இதில் நெய்யும் எடுத்துக்கலாம் நம்ம பால் ஆடை வெண்ணெய் இப்படி நெய்க்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அதில் உள்ளதை எடுத்து திருப்பி பன்னீரும் ரெடி பண்ணிக்கலாம் பால் ஆடையிலே ரெண்டுமே ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை இன்னொரு தடவை ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரெஸ் பட்டாணி போட்டுக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ இது கூட நான் ஆடை எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு கடைசி அப்படி ஊற்றுனிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ப்ரெஸ் க்ரீம் இருந்தால் ப்ரெஸ் க்ரீம் ஊற்றிக்கோங்க இந்த ப்ரெஸ் க்ரீம் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இந்த மாதிரி கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்துருக்கேன் வெந்தயக்கீரை நல்லா கசக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்